உங்களது உடலை உங்களுடைய மேனியை உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக எந்தவித அரிப்பு கொப்பளங்கள் அலர்ஜி இல்லாம பாத்துக்கறணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்புல தோல் சம்பந்தமான சருமம் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நிறைய சோப்பில் எவ்வளவோ ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஆடெல்லாம் கூட டிவியில் வரும். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை. இந்த குப்பை மேனியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சருமம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத வந்து ஷுவராக சொல்ல முடியும். குப்பை மேனிக்கு அதுக்காக தான் அந்த மேனின்ற நேமே வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க. மேனியை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுல குப்பை மேனிக்கு மிக சிறந்த பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குப்பை மேனி அப்படின்றது நீங்கள் வீடுகளில் தான் கண்டிப்பாக வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டை சுற்றி எங்கெல்லாம் குப்பை மேடுகள் இருக்கோ, குப்பையெல்லாம் தேங்கி இருக்கோ, அந்த இடத்துல இந்த குப்பை மேனியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இமேஜில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து குப்பை மேனி செடி. ஸோ இந்த குப்பை மேனி தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அரிப்பை வந்து இது வந்து எளிமையாக நீக்கும். உடல் அரிப்பு மூலமாக வரக்கூடிய மற்ற தொந்தரவுகளை இது வந்து அடியோடு ஒழிக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த கழுத்தை சுற்றி அரிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லைனா இடுப்பை சுற்றி வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் ஒரு கை வந்து போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு உட்புற தொடைகளில் வந்து நிறைய அரிப்புகள் இருக்கும். இந்த அரிப்புகள் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரியாக தான் இருக்குது. நிறைய பாதிப்புகளை உள்ளாக்குற மாதிரியான லைஃப் ஸ்டைலாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சோப்பு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வியர்வை துவாரங்கள் எல்லாமே வந்து சில பகுதிகளில் அடைச்சிரும். ஸோ அந்த அடைத்த இடங்களில் வந்து கிருமிகள் வந்து ஒன்றா சேர்ந்து மாதிரி உங்களுக்கு அரிப்பாகலாம், இல்லை தோல் கருமையாகலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வளிக்கக்கூடியது தான் வந்து இந்த குப்பை மீன். இந்த குப்பை மேனியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலைகளை நாம் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு 1 கப்பு, இதில் குப்பை மேனி 1 கைப்பிடி அளவு பிடிங்கிங்க. பிடுங்கி அதை மிக்சியில் போட்டு நல்லா சாறு எடுத்து இந்த தோசை மாவோட கலந்துருங்க. ஸோ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட என்ன செய்கிறீங்க அப்படின்னா 1/2 எலுமிச்சம்பழம் வந்து பிடிஞ்சிக்கோங்க. இந்த 3 கலவையும் சேர்ந்து நீங்கள் சோப்பு போடுறதுக்கு பதில் உங்கள் உடம்பில் பாதிப்பு இல்லை ஒரு தொற்று இல்லை ஒரு நோய் வந்துருச்சு உங்கள் ஸ்கின்னுக்கு அப்படின்னா இந்த மெத்தடை, இந்த 3 சேர்ந்த கலவையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 1-20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க சோப்பு போடாமல். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சோப்பு போடக்கூடாது. இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும், தோள்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வந்து வராது. ஸோ அரிப்போ உடம்பில் எங்கெங்கே கருமை இருக்கோ அவங்க இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, எனக்கு பாதிப்பே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிகிட்டே வரலாம். குப்பை மேனியோட நேமே வந்து அதுக்கு தான் வந்திருக்கு. குப்பையில் வளரக்கூடியது நம்ம மேனிக்கு அவ்வளவு நன்மைகளை அள்ளி தரக்கூடியது. ஸோ மேனி அப்படின்னா நீங்கள் வந்து கடவுளுடைய பாடல்களில் திருமேனி அப்படின்றத நிறைய இடங்களில் வந்து கடவுளுக்காக கடவுளுடைய மேனியை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு மேனியை பத்திரமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு சிறந்த முறையில் வச்சுக்கிறதுக்கு இந்த குப்பை மேனி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுடைய உடல் நலனுக்காக Next Day 360 மூலமாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நல்ல தகவலோட வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.